வணக்கம் நண்பர்களே, மெயின் எம்ஏஐஎம் மெயின் த ஊண்டிய பாடி அண்ட் ரெண்டர் எ பார்ட் யூஸ்லெஸ் ஊனமாக்கு முடமாக்கு காயமாக்கு ஃபிசிக்கல் இன்ஜரி லாஸ் ஆஃப் லிம்ப் ஃபிசிக்கல் இன்ஜரி லாஸ் ஆஃப் லிம்ப் கை காடு ஏதோ ஒன்று ஊனமாயிடுறது. ஒரு எக்ஸ்ப்ளாசன் பாம் அடிச்சதுன்னா அதில் அந்த மாதிரி ஊனமாயிடுறது. ஒரு மைண்டில் வேலை செய்கிறது, மைண்ட்னா என்ன சொல்கிறது, சுரங்கம், சுரங்கத்தில் வேலை செய்யும்போது ஏதாவது இடிஞ்சு விழுந்துடுறது, லேண்ட்ஸ்லைடு, நிலச்சரிவு, நிலச்சரிவில் ஏதாவது கை போயிடுறது, கால் போயிடுறது, அந்த மாதிரி வர்றது. ஒன் லாஸ்ட் ஹிஸ் லைஃப், அனதர் ஹேஸ் பின் மெயின்டு. ரெண்டு பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் இறந்துட்டார், ஒன் மேன் லாஸ்ட் ஹிஸ் லைஃப், அனதர் ஹேஸ் பின் மெயின்டு, ஏதோ ஒரு கையோ காலோ போயிடுறது, அந்த மாதிரி வர்றது. போர் புரியுறாங்க, எதிரி நாட்டோட போர் புரியும்போது கை போயிடுறது, கால் போயிடுறது. லிம்னா கை கால், அது ரெண்டும் சேர்ந்தது தான் லிம். 100 சோல்ஜர்ஸ் வேர் மெயின்டு, காயம் அடைஞ்சிட்டாங்க. சோல்ஜர்ஸ் இராணுவ வீரர்கள் 1000 பேர் காயம் அடைஞ்சிட்டாங்க, அந்த மாதிரி வர்றது. எக்ஸ்ப்ளாசன், ஏர்த்குவேக், நிலச்சரிவு, பூகம்பம், இதிலெல்லாம் பாதிக்கப்படுறது, அந்த மாதிரி இடத்துல வர்றது. ஒரு பழைய முறையில் கைது பண்ணிட்டு, பழைய முறையில் பழங்காலத்தில் கைதெல்லாம் பண்ணாங்கன்னா கையை வெட்டிடுவாங்க, கால் வெட்டிடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு தண்டனைகள்லாம் இருக்கும், அதுவும் மெயின் மெயின்னா ஊனமாக்கு முடமாக்கு காயமாக்குறது, ஊண்டு காயம் பண்ணிடுறது. ரெண்டரிய பார்ட் யூஸ்லெஸ், அந்த கையோ காலோ வேலை செய்யாமல் போயிடுறது, அது இல்லாமல் போயிடுறது. நன்றி நண்பர்களே, வணக்கம்.